காண்போம் கற்போம் கற்பிப்போம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் சீரிஸ் 6 பார்க்க போகிறோம். பைத்தான் சீரிஸ் 6ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிக்ஷனரிஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம செட்ஸு டப்பிள்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ நம்ம டிக்ஷனரிஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் மீன் பை டிக்ஷனரிஸ் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா பேசிக்காக இது ஒன் ஆஃப் த கான்செப்ட் தான் பைத்தானில். இதில் நம்ம வேல்யூஸு கீஸ் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேசிக்காக இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா கீஸ் இருக்கும் வேல்யூஸ் இருக்கும் ரெண்டும் மேப்பிங் ஆகிருக்கும். அதாவது நம்ம கீயை ஸ்பெசிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா வேல்யூஸ் டிஸ்பிளே ஆகும். இல்லை கீஸ் அண்ட் வேல்யூஸ் ரெண்டுமே டிஸ்பிளே ஆகணும்னா ஸ்பெசிஃபிக்கான மெத்தட்ஸ் இருக்குது, அதோட ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக டிக்ஷனரிஸ் அப்படின்னா மேபி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுல மேபி இட் வில் பி அன்ஆர்டர்ட் ஆர்டர்டாக இருக்காது. மேபி சேஞ்சபிள்லாம் வீ கேன் அப்டேட் ஈஸிலி. தென் இண்டெக்ஸ்ட் நம்ம வேல்யூஸை ஸ்பெசிஃபைடாக கொடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். முன்னாடிலாம் நம்ம டப்பிள்ஸை செட்ஸில் பார்த்துட்டோம் அப்படின்னா பொசிஷன் ஒரு கான்செப்ட் சொல்லுவோம். அதாவது ஜீரோத் பொசிஷன், ஃபஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்கே அப்படி கிடையாது. நம்ம பேசிக்காக நம்ம வந்து கீஸ் நம்ம டேரெக்டாகவே டேரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இப்போ நான் என்ன கொடுத்துருக்கேன் அதோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா கேர்லி பிரேசஸில் தான் இருக்கும். நம்ம அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு கேர்லி பிரேசஸில் ஒன் கோலன் டபுள் கோட்ஸில் எக்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இதில் எப்படி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஒன்றுங்கிறது வந்து என்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா கீஸ், அதோட மேப்பிங்கோட வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ். அதாவது ஒன்றுன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ, அதை மேப் பண்ணுறான வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ், அதாவது ஸ்ட்ரிங் வேல்யூ. அதே மாதிரி கமா கொடுத்துட்டு டூன்றது கீ, தென் ஒய்ன்றது வேல்யூ. இப்படி நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிகிட்டே போவோம். இப்போ நம்ம ஒன்று டிஸ்பிளே பண்ணுறேன்னு பாருங்களேன். இப்போ ஜஸ்ட் நான் ஏவை நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா பேசிக்காக அது எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். இப்போ சப்போஸ் எக்ஸ்பிளிசிட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னா தட் இஸ் ஏ ஆஃப் ஒன் அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த ஒன்றுக்கான வேல்யூ என்னவோ அது ஸ்பெசிஃபைடாக நமக்கு டிஸ்பிளே ஆகும். முன்னாடியெலாம் நம்ம அப்படி கிடையாது, ஏ ஆஃப் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஏ ஆஃப் ஒன், ஏ ஆஃப் டூ அப்படின்ற மாதிரி நம்ம கமா யூஸ் பண்ணி பண்ணிகிட்ருக்கோம். பட் இங்கே அப்படி கிடையாது. டிக்ஷனரிஸ் நம்ம பேசிக்காக டிக்ஷனரிஸ் நான் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா மீனிங், அதாவது ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்க மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஒரு கீஎம் வச்சு அதை மேப் பண்ணி வேல்யூவை டிஸ்பிளே பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு இதுக்கு இப்படி நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஏ டாட் கெட் ஆஃப் ஒன் அப்படின்னும் போது ஒன்றுன்றது பொசிஷன் கிடையாது, இட் இஸ் அ கீ. ஓகே, நம்ம முன்னாடிலாம் பொசிஷன் சொல்லுவோம், இங்கே நம்ம என்னென்னு சொல்லணும் அப்படின்னா கீஸ் அப்படின்னு சொல்லணும். ஏ டாட் கெட் ஆஃப் ஒன் அப்படின்னும் போது இட் இஸ் அ இன்பில்ட் மெத்தட் டு கெட் த வேல்யூ ஃப்ரா ப்ரெசன்ட் இந்த ஒன் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. தென் வீ கேன் அப்டேட் ஏ ஆஃப் ஒன்ல. இப்போ நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ சி நான் டபுள் கோட்ஸ் அப்ளை அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்கல் அப்டேட் அகேன். இஃப் யூ ஆர் பிரிண்டிங் ஏ மீன்ஸ் தென் வீ கேன் ப்ரிண்ட் த சி, அது அப்டேட் ஆகிக்கும். ஒன்று இல்லை, இப்போ ஏ ஆஃப் ஒன் ஈக்குவல் டு சி நான் கொடுக்குறேன், ஆல்ரெடி நம்மக்கிட்ட எக்ஸ்ன்னு இருக்குது, அதை நான் அப்டேட் பண்ணி சின்னு மாற்றுறேன். தென் வி மே கோ ஃபார் லூப்ஸ். லூப்ஸ் நம்ம பலதர் வீடியோஸில் பார்க்கலாம். இங்கே அதே மாதிரி தான் ஏ ஈக்குவல் டு ஒன் கோலன் எக்ஸ் அதே டேட்டா தான் கொடுத்துருக்கேன். தென் ஃபார் எக்ஸ் இன் ஏ மீன்ஸ், இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா இதில் எக்ஸ் இன் ஏ அப்படின்ற லூப்பில் நான் கொடுக்கும்போது ஆல் த கீஸ் மஸ்ட் பி பாஸ்டு டு எக்ஸ். அதாவது ஏயில் இருக்க எல்லா கீஸும் எக்ஸுக்கு பாஸ் ஆகிடும். தென் இட் வில் பி இன்க்ரிமெண்டட் பை ஒன் பை ஒன் அண்டில் த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. தென் ஃபைனலி ஐம் பிரிண்டிங் பிரிண்ட் எக்ஸ் மீன்ஸ் தென் ஆல் த கீ வேல்யூஸ் மஸ்ட் பி டிஸ்பிளைட். இதுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஃபங்க்ஷன்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸ் இன் ஏ டாட் கீஸ். ஏ டாட் கீஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணும்போது இன்பில்டாக கீஸ் ஃபங்க்ஷன் இருக்குது, அதே மாதிரி வேல்யூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஏ டாட் கீஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸ் இன் ஏ, ஃபார் எக்ஸ் இன் ஏ டாட் கீஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கீஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து அதை டிஸ்பிளே பண்ணும். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸ் இன் ஏ டாட் வேல்யூஸ் அப்படின்னு நான் ஸ்பெசிஃபை பண்ணேன் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் எல்லாமே லூப்பில் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணும். இப்போ சப்போஸ் நான் கொடுத்துருக்க இன்பில்டு டேட்டா என்ன அப்படின்னா ஒன் இஸ் மேப்டு டு எக்ஸ், த டூ இஸ் மேப்டு டு ஒய். இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஸ்பெசிஃபிக்காகவும் நம்ம டேட்டாஸை எடுத்துக்கலாம். இல்லை சார் எனக்கு வந்து ரெண்டுமே கம்பைன் ஆகி வேணும் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக இன்னொரு வேரியபிள் அசைன் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கான இன்பில்ட் மெத்தட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஐட்டம்ஸ் அப்படின்ற மெத்தட் நம்ம யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸ் கமா ஒய் இன் ஏ டாட் ஐட்டம்ஸ், ஐட்டம்ஸ்ன்ற ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா தென் இட் ஆட்டோமேட்டிக்கலி பிரிண்ட்ஸ் போத் எக்ஸ் அண்ட் ஒய், ரெண்டையுமே எடுத்து நமக்கு பிரிண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு நல்ல கான்செப்ட். நெக்ஸ்ட்டு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் தெரியும் நமக்கு, கண்டிஷனல் செக்கிங். அதே மாதிரி இன்னொரு இன்பில்டு டேட்டா கொடுக்குறேன் ஃபார் ஒன் இன் ஏ. ஒன் இன் ஏ அப்படின்னா அந்த ஒன்னுன்ற கீ நம்மளோட டிக்ஷனரியில் இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி இஃப் யூ இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட் தென் வி கேன் பிரிண்ட் இட் இஸ் எஸ். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா லென்த்து. லென்த் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், இட் ஃபைன்ஸ் த லென்த் ஆஃப் த பர்டிகுலர் டிக்ஷனரி. இப்போ நான் இங்கே ரெண்டு வச்சுருக்கேன், ஒன் அண்ட் டூ கீஸ் வச்சுருக்கேன். ஆக்சுவலி என்னோடய லென்த் வந்து டூ, தென் லென் ஆஃப் ஏன்னு நான் கொடுக்கும்போது இது ஆட்டோமேட்டிக்கலி பிரிண்ட்ஸ் த வேல்யூ டூ. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா
ஹவு டு ஆட் த எலிமெண்ட்ஸ் இந்த டிக்ஷனரி, ஒரு எப்படி எலிமெண்ட்ஸை நம்ம ஆட் பண்ணணும் டிக்ஷனரியில் அப்படின்னும் போது, நம்ம ஆல்ரெடி முன்னாடிலாம் பொசிஷன் வச்சு அப்டேட் பண்ணோம், A0, A1, ஒரு சில இடத்துல நம்மளால் அக்சஸ் பண்ண முடியாது, இப்போது செட்ஸ்லலாம் நம்ம டைரெக்டாக கொடுக்க முடியாது. பட் இங்கே அப்படி கிடையாது, நம்ம டைரெக்டாக வந்து கீயை ஸ்பெசிஃபை பண்ணி வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணால் இட் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஆடிங் எலிமெண்ட்ஸ் இந்த டிக்ஷனரியில் பார்த்துட்டீங்க அப்படின்னா, 1 key இருக்குது, 2 key இருக்குது. இப்போ நான் 30 key அப்டேட் பண்ணுறேன் சீன்ற வேல்யூவை, ஆட்டோமேட்டிக்கலி A3 = C நான் கொடுக்கும்போது இன் ஆட்டோமேட்டிக்கலி அப்டேட்டிங் இன் 3 is mapped to C. நெக்ஸ்ட் ரிமூவிங்கில் நிறையா இருக்குது, பாப் இருக்குது, டெலீட் இருக்குது, இப்படியே 1 by 1 பார்க்கலாம். பாப் அப்படின்னும் போது ஆப்வியஸ்லி தெரியும் உங்களுக்கு ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணுறது. இங்கே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பாப் ஆஃப் 1 அப்படின்னும் போது 1 கீழே இருக்க டேட்டாஸ் எல்லாத்தையும் எடுங்க, தட் இஸ் 1 is mapped to X, தென் எக்ஸ் வில் பி ரிமூவ், தென் ஃபைனலி ஐ வில் கெட் 2 colon of Y. 1 நான் ரிமூவ் பண்ணிட்டேன், தென் 2 must be present. தென் பாப் ஐட்டம்ஸ், பாப் ஐட்டம்ஸ்ன்ற போது பாப் ஐட்டம் நாங்கள் ஸ்பெசிஃபை தப்பாக பண்ணியிருக்கேன், பாப் ஐட்டம் தான் இருக்குது, பாப் ஐட்டம்ஸ் இல்லை, பாப் ஐட்டம் தான் இருக்குது. கீழே பார்த்துட்டிங்க அப்படின்னா A.pop item அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, இட் இஸ் பேசிக்கலி வி கேன் ரிமூவ் த லாஸ்ட் 1. ஓகே, நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இப்போது அங்கே ஸ்பெசிஃபை பண்ணிங்க, பிஃபோர் த 3.7 version, பைத்தான் 3.7 version முன்னாடி அது வந்து ரேண்டமாக ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஃபைனலாக வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம், என்ன இருக்கோ இப்போ அங்கே 2 தான் லாஸ்ட்டாக இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடுச்சு. தென் 1 must be present. இப்போ ஸ்பெசிஃபைடாக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிட்டே இருந்தால் நீங்கள் போகலாம், பாப்புன்றது போய் அந்த கீயை வச்சு நம்ம டேட்டா ரிமூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா டெலிட், டெலிட் ஃபங்க்ஷனுக்கு ஆப்வியஸ்லி எல்லா இடத்துலையும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் டெல் அப்படின்றது, அதோட கீயை வச்சு நம்ம ஐடென்டிஃபைலாம், டெல் A(1) அப்படின்னும் போது அந்த கீயோட வேல்யூ எல்லாமே டெலீட் ஆகிடும், தட் இஸ் பொசிஷனும் டெலீட் ஆகிடும், தட் இஸ் 1 கீயும் டெலீட் ஆகிடும், இப்போ வேல்யூவும் டெலீட் ஆகிடும். தென் ஃபைனலி வில் கெட் 2 colon of Y. நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா டெல் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்தா என்டையராக டெலீட் பண்ணணும் ஒரு டிக்ஷனரி அப்படின்னா, டெல் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துட்டுனா பிரச்சனை இல்லை. இஃப் எகெயின் இஃப் யூஆர் ப்ரிண்டிங் ஒன்று டெலீட் பண்ணதுக்கப்புறம் ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் ஷோஸ் எரர். தென் கிளியர் ஃபங்க்ஷன், கிளியர் ஃபங்க்ஷன்னா தட் ஒரு டிக்ஷனரியை கிளியர் பண்ணுறது, அதாவது ஃபுல்லாக டெலீட் பண்ணாமல் ஜஸ்ட் கிளியர் அப்படின்ற ஃபங்க்ஷன், தட் இஸ் A.clear அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இட் எம்டிஸ் த டிக்ஷனரிஸ், அவ்வளோதான், நாட் டெலிட். காப்பி, காப்பின்னும் போது வி ஹாவ் அ காப்பி ஃபங்க்ஷன், ஒரு டிக்ஷனரிலேருந்து இன்னொரு டிக்ஷனரிக்கு நம்ம கீஸ் அண்ட் வேல்யூஸ் காப்பி பண்ணணும் அப்படின்னா, நான் ஆப்வியஸ்லி A.copy அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பிக்கு டிக்ஷனரி காப்பி பண்ணுறேன், தென் பி வில் பி டிஸ்பிளே, தென் ஃபைனலி வில் கெட் த 2 output A and B நமக்கு அந்தோட டிக்ஷனரி காப்பி ஆகிருக்கு. நெஸ்ட்டு டிக்ஷனரிஸ், ஆப்வியஸ்லி இது ஒரு நல்ல கான்செப்ட், நெஸ்ட் டிக்ஷனரிஸ்னால் ஒரு டிக்ஷனரிக்குள்ளே இன்னொரு டிக்ஷனரி இருக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஆப்வியஸாக நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஃபாதர்ன்ற ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கேன், அதுக்குள்ளே எத்தனை டிக்ஷனரி வச்சுருக்கேன், 3 வச்சுருக்கேன், C1, C2, C3 அப்படின்ற டிக்ஷனரி வச்சுருக்கேன். இப்போ நான் ஃபாதரை மட்டும் கால் பண்ண போதும் ஆட்டோமேட்டிக்கலாக எனக்கு எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன்னு பார்த்தா, முதல்ல இனிஷியலே அது அவுட்டர் டிக்ஷனரி யூ ஹேவ் டு யூஸ் அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் equal to யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு, ஆப்வியஸ்லி நம்ம முன்னாடி யூஸ் பண்ண சின்டாக்ஸ் தான் C1 அப்படின்றது, நான் C1 டபுள் கோட்ஸில் கொடுத்துருக்கேன், மேபி ஐ வில் ஆக்ட் ஆஸ் அ ஸ்ட்ரிங், தென் C1 colon அப்படின்னு ஓப்பன் பண்ணிவிட்டு, தென் ஓப்பன் பண்ணுறோம், இது எல்லாத்துலேயுமே நம்ம ஓப்பன் பண்ணுற விஷயம் தான், தென் நேமுன்ற கீக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணுறேன் பி, தென் இயருன்ற கீக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணுறேன் 2018 அப்படின்னு அசைன் பண்ணுறேன். இது மாதிரி ஒன்றுக்கான அசைன் பண்ணுறேன். ஒவ்வொரு டிக்ஷனரியும் நீ ஸ்பெசிஃபை பண்ணும்போது கமா யூஸ் பண்ணி யூஸ் பண்ணணும், ஃபைனலாக நம்ம கமா யூஸ் பண்ணக்கூடாது, 2-3 இன்பிட்வீனில் இருக்க டிக்ஷனரிஸ்க்கு மட்டும் கமா யூஸ் பண்ணணும், ஃபைனலுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. தென் ஃபைனலாக நம்ம ஃபாதரை ப்ரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்லி த டிக்ஷனரி வில் பி டிஸ்பிளைடு. தென் டிக்ட் கீவேர்ட், டிக்ட் பேசிக்காக டிக்ஸ்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க, இது டைரெக்டாகவே நம்ம டிக்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம பிரேசிஸில் யூஸ் பண்ணாலே போது இட் ஆட்டோமேட்டிக் கன்வெர்ட்ஸ் இன்டு டிக்ஷனரிஸ். இப்போ நான் பாருங்களேன், A = dict of A = 1, B = 2, இங்கே ஏன்றது கீ, 1 வேல்யூ, இங்கே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், இப்படியும் நம்ம யூஸ் பண்ணலாம், டிக்ஷனரியை இப்படியும் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். நெக்ஸ்ட் அதே மாதிரி அந்த டிக்ட் கீயை வச்சு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரம் கீஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரம் கீஸ் மெத்தட் அப்படின்னா, இப்போ கன்சிடர் டிக்ஷனரிஸில் நிறைய வேல்யூஸ் இருக்கும், லேக்ஸ் அண்ட் லேக்ஸுக்கு ஈவன் க்ரோர்ஸில் கூட இருக்கும். இப்போ ஒரு இதுக்கு நம்ம ஒரு செப்பரேட்டான பார்ட்டுக்கு மட்டும் நம்ம ஸ்பெசிஃபைடாக வேல்யூஸ் அசைன் பண்ணணும் அப்படின்னா, நமக்கு அந்த ஃப்ரம் கீஸ் வேல்யூஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்களேன், X = X, Y அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது எக்ஸுன்ற ஆக்சுவலாக எக்ஸுன்றது ஸ்ட்ரிங்கு, எக்ஸுன்றது வேல்யூ நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் A = கூட நீங்கள் வச்சுக்கலாம், நான் எக்ஸுன்றதுமே ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். X, Y Y = 0 Y = 0 நான் ஏன் இதை யூஸ் பண்ணேன் அப்படின்னா, அந்த வேல்யூஸ் என்ன வேல்யூ நான் அசைன் பண்ண போகிறேன், நான் 0 அசைன் பண்ணலாம், 2, 1 என்ன வேணால் அசைன் பண்ணலாம், பட் ஸ்பெசிஃபிக்கான பார்ட்டுக்கு மட்டும் நான் 0 அசைன் பண்ணுறேன். அதுக்கான மெத்தட் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, dict.fromKeys மெத்தட். எதுக்கு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, எக்ஸுன்ற டிக்ஷனரிஸில் எக்ஸுன்ற டிக்ஷனரிக்குள்ளே
ஜீரோன்ற ஒய்ன்ற வேல்யூ, தட் இஸ் ஒயில் என்ன இருக்குன்னா ஜீரோன்றிருக்கு, அது எல்லாத்துக்குமே ஜீரோ அப்ளை பண்ணுறேன். அதாவது நான் எக்ஸ் ஒய் இசட் என்ன வேணால் வச்சுருக்கலாம், ஓகே, அது எல்லாத்துக்குமே நான் ஜீரோன்னு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா டிக்ஷனரி நேம் கம்மா என்னோடய வேல்யூ நேம் அப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி இட் மிஸ் பி அசைன். நேரம் நேராகவே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒய் ஈக்குவல் டு ஜீரோ, ஆப்வியஸ்லி தென் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, வி கேன் வி பிரிண்ட் இட். இல்லை சார் நான் இந்த வேல்யூ அசைன் பண்ணல அப்படின்னா இட் சிம்ப்ளி பிரிண்ட்ஸ் நன் வேல்யூ. அடுத்ததில் பார்த்துட்டிங்க அதே இன்பில்ட் மெத்தட் தான், டிக்ட் டாட் ஃப்ரம் கீஸ், அந்த ஒய்ன்ற வேல்யூ நான் யூஸ் பண்ணல, எக்ஸ்னு மட்டும் நான் ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். தென் இட் அசைன்ஸ் நன் வேல்யூ பியில் நான் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா முன்னாடி ஜீரோன்னு நாங்கள் கொடுத்துருந்தேன், இங்கே நீ ஜீரோன்றது நான் கொடுக்கல, ஸ்பெசிஃபிக்காக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா இட் ஆட்டோமேட்டிக்கலி பிரிண்ட்ஸ் நன். நெக்ஸ்ட் செட் டிஃபால்ட் மெத்தட். செட் டிஃபால்ட் மெத்தட் என்ன அப்படி இதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா முதல்ல ஒரு கீ இருக்கா இல்லையா அந்த டிக்ஷனரியில் அப்படின்னு செக் பண்ணும், இல்லையா ஆஸ் வெல் அஸ் இட் வில் பி அப்டேட்டட், இல்லைனா அப்டேட் பண்ணிடும். இப்போ பாருங்களேன் ஏ ஈக்குவல் டு 1 2 அப்படின்னு ஒரு அந்த ஒரு டிக்ஷனரி வச்சுருக்கேன், தென் ஃபஸ்ட்டு அது தப்பாக கொடுத்துருக்கேன், அந்த சின்டாக்ஸ் கரெக்டாக அதனால் சின்டாக்ஸ் தப்பாக இருக்குது அதனால் அது எரர் காட்டுது. தென் கீழே பாருங்கள் பி ஈக்குவல் டு ஏ டாட் செட் டிஃபால்ட் 3, C, அதாவது 3 keys mapped to C, then it will be printed. அதாவது ஆல்ரெடி 1, 2 கீ வச்சுருக்கேன், இப்போ 3 கீ நான் அப்டேட் பண்ணுறேன், தென் ஆப்வியஸ்லி செட் டிஃபால்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா தென் யூ ஹேவ் டு யூஸ் கீ கமா வேல்யூ அப்படி கொடுத்துட்டிங்க அப்படின்னா தென் ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி அப்டேட்டட் டு ஏ, தென் இட் வில் பி பாஸ்டு டு பி, தென் இஃப் யூ ஆர் பிரிண்டிங் பி தென் வி கேன் கெட் அவுட்புட். தென் ஃபர்தர் வீடியோஸில் நம்மளோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கலாம். காண்போம், கற்போம், கற்பிப்போம். நன்றி.